Hi viewers, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா முட்டை கோஸ் போண்டா ஈவினிங் ஸ்நாக். இந்த லாக் டைம்ல லாக் டவுன்ல எல்லா குழந்தைகள் எல்லாம் வீட்ல இருப்போம், என்ன சாப்பிடுறதுன்னு தெரியாது. அதனால முட்டை கோஸ் போண்டா. இதுக்கு பாத்தீங்கனா ஒரு நான் 100 கிராம் முட்டை கோஸ் எடுத்துக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீட்டா நீட்டமா கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு இஞ்சி இதை நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1 டம்ளர் கடலை மாவு, அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன அளவு பிஞ்சு பெருங்காயம், தூள் இல்லை அதனால கெட்டி பெருங்காயம், அதை கரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு சோம்புத்தூள். சோம்புத்தூள் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் முட்டை கோஸ் போண்டா செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், வெங்காயம், முட்டை கோஸ், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். பெருங்காயம், தூள் பெருங்காயம் என்கிட்ட இல்லை, அதனால கெட்டி பெருங்காயத்தை இப்படி கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக வேணும்னா பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு உப்பு வேணும்னா அப்புறம் உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. இப்போ என்ன செய்கிறோம், இதை கையிலேயே கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கையிலேயே இப்படி கொஞ்சம், அப்போ தான் உப்பு, மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் கலங்கும். ஒன்றா நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி ஆகும். நல்லா நீங்கள் பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கடலை மாவு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு இப்படி பிசைஞ்சுக்கோங்க. செஞ்சுக்கோங்க. இப்படி உதிரியாக இருக்கும்போது லைட்டாக தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. உப்பு மிளகாய் 10 தானே, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. காரம் சரியா இருக்கு. இப்படி வந்து
அதாவது நம்ம எண்ணெயில போடும்போது சின்ன சின்ன பால்ஸா இன்ன கூட சின்னது பண்ணிக்கலாம் இப்படி சின்ன சின்ன பால்ஸா ரொம்ப இதாவும் உருட்டாம லேசா அப்படி உருட்டி போற அளவுக்கு நமக்கு இருந்தா போதும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டப்ப பத்த வெச்சிரோம் போண்டாவ போட்டு எடுக்க போறோம் மானலிய வெச்சிரோம் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊத்திக்கணும் போண்டா போறதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும் எண்ணெய் காயட்டும் நல்லா காஞ்சிச்சு அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையா ரொம்ப அமுக்காம ஏனா அப்பதான் கொஞ்சம் ஆஃப்ல வெச்சி அப்பதான் உள்ளாரனா ரொம்ப அமுக்கனா உள்ளார வேகாது ரொம்ப அமுக்காம கொஞ்சம் ஸ்லிம்ல வெச்சி ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காம விதமான தீல தான் ஸ்டவ் வைக்கணும் அப்பதான் உள்பக்கம்லாம் போண்டா வேகும் போண்டா பாருங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்பதான் உள்ளார எல்லாம் வேகும் கொஞ்சம் ஒரு பொன்னிறமா வரணும் இப்ப பாருங்க ஒரு பொன்னிறமா வந்துருச்சு பாருங்க போண்டா இப்ப நம்ம எண்ணெயில இருந்து போண்டாவை வெளியில எடுத்துக்கலாம் திரும்ப மிச்சம் இருக்கதையும் இதையும் மாதிரி போட்டுக்கலாம்
பாருங்க நல்ல பொன் நிறம் ஆயிடுச்சு போண்டா நல்ல வெந்து வந்துருச்சு சட்னி தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி எதையாவது வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு 5-10 நிமிஷத்துல போண்டா ரெடி அவ்வளோதான் வியூவர்ஸ் சுவையான டேஸ்டியான போண்டா சாப்பிட வாங்க